சுசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 2:10 திருமொழி காப்பிடல் பதிகத்தின் 6வது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். பெரியாழ்வார் யசோதையோடு சேர்ந்து நாமும் திருவள்ளரை புண்டரிகாட்ச பெருமாள் என்னும் குட்டி கண்ணனுக்கு ஒரு காப்பிடல்ங்கிற ரட்சை செய்யணும்னு காத்துட்டு இருக்கோம். 5 பாட்டா நாமும் மன்றாடி கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா என்ன பண்றது, அந்த குட்டி கிருஷ்ணன் விஷமக்காரன் எவ்வளவு கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறான். நமக்கோ மனசு கேட்கல. நாம தானே திருமஞ்சனம் பண்ணோம், நாம தானே அலங்காரம் பண்ணோம், இத்தனையும் பண்ணிட்டு இவருக்கு ஒரு திருஷ்டி கழிக்காமல் விட்டுட்டோம்னா, அட்லீஸ்ட் ஒரு திருஷ்டி போட்டாவது வைக்க வேண்டாமா? வைக்காம விட்டோம்னா யாராவது கண்ணீச்சில் போட்டுட்டா என்ன பண்றதுன்னு நம்ம மனசோ பதறது, அவன் மனசோ அதை புரிஞ்சுக்காம ஒரே விளையாட்டுத்தனம், விளையாடுவேன் விளையாடுவேன்னு போறான். நாம விடுறதா இல்லை. பெரியாழ்வார் யசோதையோடு சேர்ந்து இந்த 6வது பாசுரத்துல ஏதாவது பண்ணி கிருஷ்ணனை கூப்பிட்டே ஆகணும்னு உறுதியோட இருக்கோம். என்ன பண்ணலாம்? ஒரு குழந்தை கிட்டக்கவே வரமாட்டேங்கிறது, வர வைக்கணும்னா என்ன பண்ணலாம்? கண்ணே மணியே முத்தேன்னு கொஞ்சலாம். அதுதான் போன பாட்டுல கொஞ்சி பார்த்தாச்சே. ஒரே வழி, பேய் இருக்குன்னு பயமுறுத்தலாம். பேய் வந்துருத்துன்னு பயமுறுத்தினா வந்துடும் இல்லையா? சொல்றா இல்லையா, வேப்ப மர உச்சியில் நின்று பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது பேய் இருக்குன்னு சொல்லி குழந்தைய கூப்பிடுவோமா? வாங்கோ, 6வது பாசுரத்துல பெரியாழ்வார் யசோதையும் அதான் பண்றா. டேய், உனக்கு ஒரு ஆபத்துடா, உன்னை பிடிக்கிறதுக்காக ஒரு பேய் வந்திருக்கு, சந்தியாகால வேளையில வாசல்ல நிக்காத, ஓடிவான்னு கூப்பிடுகிறாள். வாருங்கள், அழைப்போம். 6வது பாசுரம். கஞ்சன் கரு கொண்டு நின்மேல் கரு நிற செம்மயிர் பேயை வஞ்சிப்பதற்கு விடுத்தான் என்பது ஓர் வார்த்தையும் உண்டு. மஞ்சு தவள் மணி மாட மதில் திருவள்ளரை நின்றாய் அஞ்சுவன் நீ அங்கு நிற்க அழகனே காப்பிட வாராய். கஞ்சன் கரு கொண்டு நின்மேல் கரு நிற செம்மயிர் பேயை வஞ்சிப்பதற்கு விடுத்தான் என்பது ஓர் வார்த்தையும் உண்டு. மஞ்சுதவள் மணிமாட மதில் திருவள்ளரை நின்றாய் அஞ்சுவன் நீ அங்கு நிற்க அழகனே காப்பிட வாராய். இப்ப யசோதை சொல்றா, கிருஷ்ணா பேய் வந்துருத்துனா. கிருஷ்ணன் பார்த்தான், பேயா? என்ன தேடியா? என்ன தேடி எந்த பேய் வரும்னா, யசோதை சொன்னா, பொதுவா உன்னை தேடி வராதுடா, இந்த கம்சன்னு ஒருத்தன் இருக்கானே, அங்க மதுராவை ஆட்சி செய்யக்கூடிய போஜர்களின் தலைவனாகிய அந்த கம்சன், அவன் என்ன பண்ணிருக்கான்னா, கஞ்சன் கரு கொண்டு நின்மேல், நின்மேல்னா உன்மீதுன்னு அர்த்தம். கஞ்சன் அப்படின்னா கம்சன், கம்சனை தமிழிலே கஞ்சன் என்று சொல்வார்கள். கஞ்சன் நின்மேல் கரு கொண்டுன்னு புரிஞ்சுக்கணும். அந்த கம்சனாகியவன் நின்மேல், கிருஷ்ணா உன்மீது கரு கொண்டு, கருன்னா இந்த இடத்துல கோபம்னு அர்த்தம், கரு கொண்டுன்னா கோபம் கொண்டு உன்னை கர்வம் கட்டின்றே இருக்கான். உன்னை அழிக்கணும் அழிக்கணும் அழிக்கணும்னு பலவிதமான திட்டங்கள் அந்த கம்சன் தீட்டி கொண்டே இருக்கிறான். நான் வெளியில விசாரிச்சா எல்லாரும் என்ன சொல்றா, அந்த கம்சன் அவன் தங்கை தேவகிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தேவகி வசுதேவரை தேர்ல உட்கார வச்சு தேரோட்டின் போனானாம். அதே நேரத்தில் வானத்துல ஒரு அசரீரி தோன்றி, அஸ்யாஸ்துவாம் அஷ்டமோ கர்ப்போ ஹந்தாயாம் வகசே அகுதா, ஏ முட்டாளே அப்படின்னு கூப்பிட்டது. அது பொதுவாத்தான் முட்டாளேன்னுது. கம்சன் தானே ஆஜராகி, யாரோ என்னை கூப்பிடுறாளே, யாரு அப்படின்னு மேல பார்த்தான். அப்போ அந்த அசரீரி சொல்லிட்டு, ஏண்டா உன் தங்கை தேவகின்னு அவளுக்கு போய் தேரோட்டுகிறாயே, மாப்பிள்ளை அழைப்பு ஊர்வலத்தில் அவளையும் மாப்பிள்ளையும் அழிச்சின்னு போறியே, இந்த தேவகிக்கு பிறக்க போற 8வது குழந்தை தான் உனக்கு யமன்னு அந்த அசரீரி சொல்லிடுத்து. அந்த நாள்லேருந்தே பார்க்குற குழந்தையெல்லாம் கொண்டுருக்கான் கம்சன். ஏன்னா தேவகியின் 8வது குழந்தைக்காக மட்டும் காத்திருக்கல, தேவகிக்கு பிறந்த முதல் 6 குழந்தைகளையும் கொன்றான். 7வது குழந்தை பலராமன் கர்ப்பத்திலேயே தேவகியின் கர்ப்பத்திலிருந்து ரோகிணியின் கர்ப்பத்துக்கு டிரான்ஸ்ஃபர் இடம் பெயர்ந்து விட்டார். அந்த குழந்தை கருச்சிதைவாயிடுத்துன்னு நினைச்சிட்டு அந்த குழந்தையை விட்டுட்டான் கம்சன். அதுக்கப்புறம் 8வது குழந்தைன்னு தேடி போனா அந்த குழந்தையை இடம் மாற்றி விட்டார்கள். அதாவது தேவகிக்கு பிறந்த 8வது குழந்தை கண்ணவிரான், யசோதைக்கு பிறந்த குழந்தை யோகமாயை. வசுதேவர் என்ன பண்ணிட்டார், கண்ணனுடைய ஆணைப்படி யசோதை குழந்தை பெண் குழந்தை யோகமாயையே அங்கு கொண்டு வந்தார். ஆண் குழந்தை கண்ணனை கொண்டு போய் யசோதையிட்ட வச்சுட்டார். கம்சன் கொல்லலான்னு வந்தா அந்த யோகமாயை என்னும் பெண் குழந்தை கம்சனை உதச்சிட்டு வானத்துக்கு போயிடுத்து. அதுக்கப்புறம் சமீபத்தில் பிறந்த
அழகான குழந்தை, ஸ்மார்ட்டான அறிவாளியான குழந்தை, விசேஷ சக்தி உள்ள குழந்தை எங்கேயாவது கிடைச்சா அந்த குழந்தையெல்லாம் கொல்லணும்னு கருக்குண்டு ரொம்ப நாளாக கர்வம் கட்டிண்டு கோபம் கொண்டே இருக்கிறான் கம்சன். அப்போ கஞ்சன் கருக்கொண்டு நின் மேல் ரொம்ப நாளா அவனுக்கு அந்த கர்வம் இருக்கு, கோபம் இருக்கு, அழிக்கணும்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்கிறது. அதனால என்ன பண்ணியிருக்கான், நின் மேல் கிருஷ்ணா நீ தான் ரொம்ப அழகா இருக்க, ரொம்ப அறிவோட இருக்க, நல்ல சக்தியோடு இருக்க, ஆற்றலோடு இருக்க, அதனால அவனை கொல்ல பிறந்தவன் நீதானோன்னு சந்தேகப்பட்டு நின் மேல் உன் மீது ஒரு பேயை ஏவியிருக்கான். என்ன பேய்னா கரு நிற செம்மயிர் பேயை. கரு நிற உடம்பு நிறம் பார்த்தா கருப்பு நிறம், அந்த பூத்தனைங்கிற அரக்கியை ஏவியிருக்கான். அவளை தான் இங்க பேய் பேய்னு யசோதை சொல்கிறாள்னு மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்ற. பூத்தனை என்ற பேச்சு அவள் மார்பில் விஷத்தை தடவிண்டு விஷப்பால் கொடுத்து குழந்தைகளை கொல்லக்கூடியவள். அவள் உருவம் எப்படி இருக்குமா, கரு நிறம், இருட்டெல்லாம் ஒன்று சேர்ந்து சொலிடிஃபை ஆனால், இருட்டே திடப்பட்டால் அந்த வடிவம் எப்படி இருக்குமோ அவ்வளவு கருப்பா இருப்பாளாம். கரு நிற செம்மயிர், அவள் முடியெல்லாம் பார்த்தா செவப்பா செம்பட்டையா இருக்குமா, அப்போ தோற்றமே கொடூரம்னு தெரியறது. அப்போ கரு நிற குழந்தைய அதை சொல்லித்தானே பயமுறுத்தணும், அதனால கரு நிற உடம்பு பார்த்தா இருட்டே வடிவம் திரண்டார் போல இருக்கும், செம்மயிர் அவளுடைய முடியெல்லாம் பார்த்தா செம்பட்டையா செவப்பா இருக்கும், அப்படிப்பட்ட பேயை, அந்த பேய உன்னை கொல்றதுக்காக அனுப்பியிருக்கான் கிருஷ்ணன் சொன்னானா. அம்மா அடையாளம் சொல்லிட்டியோ இல்லையோ, நான் பாத்துக்கிறேன் விடு, செம்பட்ட முடியோடு கருப்பு உடலோடு யார் வந்தாலும் நானே ஆத்துக்குள்ள ஓடி வந்துடுறேன், அது வரைக்கும் என்ன தொந்தரவு பண்ணாதேன்னா. யசோதை பார்த்தா இல்லடா, கஞ்சன் கருக்கொண்டு நின்மேல் கருநிற செம்மயிர் பேயை வஞ்சிப்பதற்கு விடுத்தான். அவன் சாதாரணமா அனுப்பல, வஞ்சிப்பதற்குன்னா வஞ்சனை செய்ய, ஏமாற்றி உன்னை அழிக்க விடுத்தான்னா ஏவி விட்டான்னு அர்த்தம். அப்ப வஞ்சிப்பதற்கு விடுத்தான்னா உன்னை ஏமாற்றி அழிப்பதற்காக அனுப்பியிருக்கான், அதனால அவ உண்மையான வடிவத்துல வரமாட்டா, அந்த செம்பட்ட முடியோட கருப்பு உடலோட வரமாட்டா. ஒரு சாதாரண பெண் போல அழகா கூந்தல்ல பூவெல்லாம் வச்சுட்டு தலையை அழகா பின்னிண்டு, அதனால பேய் மாதிரி அப்படியே ஃப்ரீஹாரோட வரமாட்டா, தலையை நான் பின்னிண்டு தெய்வீகமா வருவோ, நீ ஏமாந்துருவடா, வஞ்சிப்பதற்கு விடுத்தான் அப்படின்னா யசோதை. கிருஷ்ணன் சொன்னான், ஆமா நீ கம்சன் வீட்டுல போய் நேர்ல இதெல்லாம் பாத்தியா, என்னமோ நீயே எல்லாம் பார்த்த மாதிரி, இல்லை இந்த அசரீரி சொன்ன நாள்லேருந்து கம்சன் டார்கெட் வச்சிருக்காங்கிற, அப்புறம் பூத்தனையை ஏவினான்ங்கிற, மாறு வேஷத்தில் வர சொன்னாங்கிற, உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்னு கேட்குறானோ. அதுக்கு யசோதை சொல்கிறா, கஞ்சன் கருக்கொண்டு நின்மேல் கருநிற செம்மையிற் பேயை வஞ்சிப்பதற்கு விடுத்தான் என்று ஓர் வார்த்தையும் உண்டு, அதாவது என்பதோர் வார்த்தையும் உண்டு, என்பதுனா என்று சொல்லக்கூடிய ஓர் வார்த்தை, ஒரு வார்த்தை, ஒரு பேச்சு வழக்கு உண்டுனா உள்ளதுன்னு அர்த்தம். என்பது ஓர், இப்படி சொல்லக்கூடிய விதமாக ஓர் வார்த்தையும், இப்படி ஒரு வார்த்தை பேசப்படுகிறது, சம் வேர்ட்ஸ்னு சொல்றோம் இல்லையா, வேர்ட் ஆஃப் மவுத்துங்கிறோம், இப்படி பேசப்படுகிறது உண்டு, அது உலகத்திலே உண்டு. ஏன்னா ஒரு புறம் மக்களும் பேசிக்கிறாலும், நம்ம சில விஷயங்கள் சொல்லுவோம் வேர்ட் ஆஃப் மவுத், மக்களிடம் பேசப்படுகிறது. இப்ப தினந்தோறும் திவ்ய பிரபந்தம் நிகழ்ச்சி, சக்கரா தொலைக்காட்சி, கவசம் கணக்கில் வருதுன்னா எத்தனையோ மக்கள் அவளுக்குள்ள பேசிக்கிறப்ப இந்த நிகழ்ச்சி வருது பார்த்துட்டேளான்னு கேட்கறா இல்லையா. அது போல கம்சன் இப்படி எதுவும் அனுப்பியிருக்கானாமே, இப்படி நிறைய பேர் பேச நான் கேட்டேன்னா. கிருஷ்ணன் சொன்னான், ஊரார் 1000 பேசுவா, அதெல்லாம் நம்புவியான்னு கேட்டான். அடுத்து யசோதை சொன்னாலாம், இந்த வார்த்தை வெறும் ஊரார் மட்டும் பேசல, வசுதேவர் நந்தகோபரிடம் சொன்னார். இது ஒரு பெரிய ரகசியம், பாகவத புராணத்துல இருக்கு. அதாவது கண்ணன் பிறந்தவாறே நந்தகோபர் என்ன பண்றார், தன்னுடைய பேரரசனான கம்சனுக்கு கப்பம் கட்டுவதற்காக செல்கிறார். ஏன்னா நந்தகோபர் ஆயர்பாடி தலைவர், கம்சன் பேரரசன், இவர் அவனுக்கு போய் கப்பம் கட்டணும், வட்டி கட்டணும். அதற்காக பால், தயிர், நெய், வெண்ணெய் இதெல்லாம் எடுத்துக்கொண்டு கப்பமாக கம்சனுக்கு செலுத்த போறார். அப்படி கம்சனுக்கு எல்லாம் கொடுத்துட்டு தன் நண்பரான வசுதேவரை நந்தகோபர் சந்திக்கிறார். அப்போ வசுதேவர் நந்தகோபன்ட்ட சொல்றாராம், உன் குழந்தைக்கு ஆபத்து இருக்குப்பா, இங்கே தெரியக்கூடிய நிமித்தம் சகுணம் அதெல்லாமும் சரியில்லை, கம்சனும் ஏதோ உன் குழந்தைய அழிக்கணும்னு நினைக்கிறான் போல இருக்கு, அதனால நண்பா நந்தகோபா நீ ஆத்துக்கு போ, உன் குழந்தைய நன்னா பார்த்துக்கோன்னு வசுதேவர் சொல்லி அனுப்பியிருக்கிறார். அப்போ வசுதேவருங்கிறவர் நல்ல மனுஷன், வாழ்க்கையில சத்தியம் தவறமாட்டார், பொய் சொல்ல மாட்டார், அவரே சொல்லியிருக்காருனா ஓர் வார்த்தைனா ஒப்பற்ற வார்த்தை, சிறப்பான வார்த்தைன்னு அர்ப்போம். அப்போ என்பது ஓர் வார்த்தையும் உண்டு, அந்த ஒரு ஒப்பற்ற ஒரு வார்த்தை, வசுதேவர் நந்தகோபரிடம் சொன்ன வார்த்தை. இப்ப யசோதைக்கு இது யார் குழந்தைன்னு தெரியுமா தெரியாதா அந்த விசாரமே தேவையில்லை, வசுதேவர் ரிலையபிள் பர்சன், அவருக்கு நல்ல நண்பர் நந்தகோபர்,
அந்த வசுதேவர் நந்தகோபுரத்தை சொல்லியிருக்காருன்னா நிச்சயமா அந்த பேய் வருவா. அதனால தான் சொல்கிறேன், கஞ்சன் கருக்குண்டு நின்மேல் கருநிற செம்மயிர் பேயை வஞ்சிப்பதற்கு விடுத்தான் என்பதோர் வார்த்தையும் உண்டு. அதனால கிருஷ்ணா நீ எங்க வந்துடணும்னா, நீ திருவள்ளரை க்ஷேத்திரத்துக்குள்ள வந்துட்டேன்னா உனக்கு அப்புறம் ஆபத்தே கிடையாது. மஞ்சு தவள் மணி மாட மதில் திருவள்ளரை நின்றாய். இந்த திருவள்ளரை க்ஷேத்திரம் எப்படிப்பட்டதுன்னா, மஞ்சுனா மேகம்னு அர்த்தம், மஞ்சு தவள் அதாவது தவள்னா தவழ்கின்ற, மஞ்சு தவள்னா திருவள்ளரையில உள்ள மாளிகைகளின் உச்சியில அப்படியே மேகமே தவழ்ந்து போகுமா. ஏன்னா அந்த மாளிகைகள்லாம் அவ்வளோ உயரமா இருக்கு, அதனால மேகங்கள் அப்படியே தவழுமா. மஞ்சு தவள் மேகங்கள் தவழக்கூடிய மணி மாட, மாடம்னா மாளிகை, மணி மாடம்னா மணிகளால் இழைக்கப்பட்ட மாளிகை, அதாவது மாளிகைகள்ல ரத்தனங்கள் பதிச்சு வச்சிருப்பாளாம். நாம ரத்தனத்தை பீரோவுக்குள்ள பூட்டி வைப்போம், ஆனா அவர்கள் என்ன பண்ணுவாளாம், இந்த கப்பிக்கல்லாம் சுவர்ல அலங்காரத்துக்கு பதிக்கிற மாதிரி ரத்தனங்களையே மாடத்துல பதிச்சிருப்பாளாம். அதனாலதான் மணி மாடம், மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட மாடம். அப்போ மஞ்சு தவள் மேகங்கள் மேல தவழருது, மணி மாடம் ரத்தனங்களை மாடத்துல பதிச்சிருக்கா, மதில் திருவள்ளரை பெரிய மதில்களால் சூழப்பட்ட திருவள்ளரை க்ஷேத்திரம் அங்கே நின்றாய். ஏன் இதெல்லாம் சொல்றான்னா, மஞ்சு தவள் வானத்துல உள்ள மேகங்கள் இருக்கே, அது அப்படியே பகவானுக்கு சூரிய வெப்பம் படாமல் பகவான் குளிர்ந்திருக்கும்படியாக மேகங்கள் மேலேந்து காப்பாத்துமா. மணி மாட பூமியில் வாழக்கூடிய மக்கள்லாம் நிறைய பெரிய செல்வந்தர்கள் இல்லையா, பணபலம் படைபலம் வச்சுட்டு இந்த பேச்சு உள்ள வராம பார்த்துப்பாளாம். இதுக்கு ரெண்டுக்கும் இடையில நடுவுல பார்த்தா மதில், அந்த வானத்தையும் பூமியையும் லிங்க் பண்ற மாதிரி பெரிய மதில் சுவர் அரணா இருக்கு, அதை தாண்டி யாராலையும் திருவள்ளரைக்குள்ள வர முடியாது. அப்ப நீ திருவள்ளரையில இருந்தனா வானத்தில் உன்னை மேகங்கள் பாதுகாக்கும், மண்ணுலகத்தில் அந்த மாடங்கள் உன்னை பாதுகாக்கும், எடைப்பட்ட இடத்தில் அந்த அரணாகிய மதில் சுவர்கள் இருந்து பாதுகாக்கும். அப்போ மஞ்சு தவள் மணி மாட மதில் திருவள்ளரை நின்றாய், மேகங்கள் தவழும் ரத்தனங்கள் பதித்த அரணால் சூழப்பட்ட திருவள்ளரையிலே எழுந்தருளி இருக்கும் பெருமாளே இந்த க்ஷேத்திரத்துக்குள்ள வந்துடு. அஞ்சுவன் நீ அங்கு நிற்க, ஆனா திருவள்ளரைக்குள்ளே வராமல் நீ வேற எங்கேயாவது வெளியில போய் சந்தியாகால நேரத்தில் வீதியிலே நின்றால், இப்ப அங்கு என்பது பொது வீதி, ஸ்ட்ரீட்டை குறிக்கிறது. அஞ்சுவன்னா பயப்படுவேன்னு அர்த்தம். அஞ்சுவன் அச்சுச்சோ கிருஷ்ணா எனக்கு பயமா இருக்கு, எதுக்கு நீ அங்கு நிற்க, நீ அங்கே நின்று கொண்டிருந்தால் நீ வெளியே இந்த காம்பவுண்டுக்கு வெளியில திருவள்ளரை மதிலுக்கு வெளியே நீ நின்றால் அஞ்சுவன் எனக்கு ஒரே பயமா இருக்குடா. ஏன்னா கம்சன் பூத்தனைய மட்டும் இல்ல, இன்னும் யார் யாரெல்லாம் அனுப்புவானோ, அவ இன்னும் எந்தெந்த வடிவத்துல வருவாளோ, உனக்கு என்ன ஆபத்து வருமோன்னு நீ அங்கு நிற்க நான் அஞ்சுவன். வேண்டாண்டா, அழகனே காப்பிட வாராய், அஞ்சுவன் நீ அங்கு நிற்க, நீ அங்க நின்னா எனக்கு பயமா இருக்கு, நீ பயம் இல்லாம நிப்ப, யார் வந்தாலும் சமாளிக்கிறேன்ப, ஆனா எனக்கு பயமா இருக்கேடா, பெற்ற வயிறு அல்லவோ. அதனால அழகனே, பேர் அழகனே கிருஷ்ணா. ஏன்னா அழகா இருக்கிற குழந்தை, ஸ்மார்ட்டா இருக்கிற குழந்தை, சக்தி உள்ள குழந்தையத்தான் கொல்ல சொல்லி அசுரர்களை அனுப்புறான் கம்சன். அழகனே, உன்னை போல ஒரு அழகன் உண்டாடா, உலகியலுக்கு அப்பாற்பட்ட அழகு படைத்தவனே, முதல்ல ஆபத்தே உனக்கு தாண்டா வரும். வேண்டாம், காப்பிட வாராய், அங்கே நின்றால் எனக்கு பயமா இருக்கு, உன் அழகை பார்த்தால் எனக்கு பயமா இருக்கு, யாராவது வந்து தாக்கிடுவாளோன்னு, காப்பிட வாராய், உனக்கு திருஷ்டி கழிக்கணும்னு ஆசைப்படுறேன், அதற்கு நீ வா என்று யசோதை கண்ணனை அழைக்கிறாள். அப்ப பாசுரம், கஞ்சன் கருக்குண்டு நின்மேல் கருநிற செம்மயிர் பேயை வஞ்சிப்பதற்கு விடுத்தான் என்பதோர் வார்த்தையும் உண்டு. மஞ்சு தவள் மணிமாட மதில் திருவள்ளரை நின்றாய், அஞ்சுவன் நீ அங்கு நிற்க அழகனே காப்பிட வாராய். கம்சன் உன் மீது ஏதோ கோபம் கொண்டு கருப்பு நிறம் படைத்த செம்பட்டை முடி கொண்ட ஒரு பேய மாறு வேஷத்துல அனுப்பி உன்னை வஞ்சித்து அழிக்க சொல்லியிருக்கான்னு ஒரு வார்த்தை நம்ப தகுந்த சோர்ஸ்லேருந்து கிடைச்சிருக்குப்பா. அதனாலதான் சொல்றேன், அழகாக மேகங்கள் வானிலும் ரத்தனம் பதித்த மாளிகைகள் பூமியிலும் சுற்றி மதில் சுவரும் சூழ்ந்து காக்கக்கூடிய திருவள்ளரைக்குள்ள வந்துடும், இதற்கு வெளியே நீ நின்றால் எனக்கு பயமா இருக்கு. ஏ அழகனே கிருஷ்ணா புண்டரீகாட்சா, காப்பிட, உனக்கு நான் ரட்சை செய்ய திருஷ்டி கழிக்க வாராயின்னு யசோதை அழைக்கிறாள். அப்படியே ஆங்கில வடிவம், தர் இஸ் எ வேர்ட் கோயிங் ஆன் தட் கம்சா ஹூ இஸ் ஆங்கிரி ஆன் யூ ஹாஸ் சென்ட் எ பிளாக் பாடிட் ரெட் ஹேர்ட் டிமனஸ் டு டிசீவ் அண்ட் அட்டாக் யூ ஓ த ஒன் ரிசைடிங் அட் திருவள்ளரை வேர் த கிளவுட்ஸ் ஸ்விம் ஆன் த டாப் ஆஃப் த வால்ஸ் ஐ எம் அஃப்ரைட் டு சி யூ ஸ்டாண்டிங் தேர் ஓ ஹேண்ட்ஸம் ஹீரோ கம் ஃபார் த ப்ரொடெக்டிவ் ரிச்சுவல் என்று அழைத்தால் நம்மால் பேய்க்கும் பயப்பட மாட்டேங்கிறான். பேயின்னு சொல்லி பயமூர்த்தினா வருவானான்னா அதுக்கும் அல்ல, வேற என்ன சொன்னா வருவான். அடுத்த பாசுரத்தில் அழைத்து பார்ப்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். கஞ்சன் கருக்குண்டு நின்மேல் கருநிற செம்மயிர் பேய்
வஞ்சிப்பதற்கு விடுத்தார் என்பதோர் வார்த்தையும் உண்டு. கஞ்சன் கரு கொண்டு நின்மேல் கருணிர செம்மையர் பேயை வஞ்சிப்பதற்கு விடுத்தார் என்பதோர் வார்த்தையும் உண்டு. மஞ்சுதவள் மணி மாட மகள் திருவெள்ளரை நின்றார் அஞ்சு பன்னியங்கு நிற்க அழகனே காப்பிடவார. மஞ்சுதவள் மணி மாட மகள் திருவெள்ளரை நின்றாய் அஞ்சு பன்னியங்கு நிற்க அழகனே.